அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஆன்லைனில் மீண்டும் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான ஆலோசனைக்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேர்வில் 25% மாணவர்கள்தான் தேர்ச்சி பெற்றனர் எனவும், 425,000 பேர் தேர்வு எழுதியதில் 110,000 மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றதால் மீண்டும் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக பருவத் தேர்வு முறையாக நடைபெறவில்லை என முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் எனவும், பருவத் தேர்வுக்கு மாணவர்கள் கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டாம், ஆன்லைனில் 3 மணி நேரம் தேர்வு நடத்தப்படும் எனவும் பொன்முடி தெரிவித்தார். மே 25 முதல் பட்டப்படிப்புகளுக்கு தேர்வு நடைபெறும் எனவும், தேர்வு குறித்த அட்டவணை விவரங்களை அந்தந்த பல்கலைக்கழகங்களே அறிவிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை நுழைய முடியாது என குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி, மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவோம் எனவும் தெரிவித்தாா்.